வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். குருஜி, இப்போ நீங்கள் போன வீடியோவில் வந்து மார்கழி மாதத்தில் நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் இந்த மாதத்தில்? மார்கழி மார்கழியாக பண்ணலாம். இப்போ நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இந்த இந்த மார்கழிங்கிறதே நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு மாதம் தான். அதாவது ஆன்மீக ரீதியில் பூஜைகள் செய்து பலன் நம்ம பெறலாம், தை மாதம் பலன் பெற்றுடலாம், அப்படி தான் கணக்கு. அந்த முறையில் பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அது ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்காக வேண்டி கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயமர சம்பந்தம் அதான் அந்த கல்யாண விஷயமா வேண்டி என்ன பண்ணணும்னா விடிய காலில் மார்கழி. பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது விசேஷம், அதுலேயும் வந்து மார்கழின்னா இன்னும் பலன் அதிகம். நல்லா விடிய காலில் ஒரு 4-4.5 கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சேன், குளிச்சுட்டு வீட்டில் சுவாமிகிட்ட வச்சு விளக்கேற்றலாம், கோயிலுக்கு போய் ஏற்றணும்னாலும் ஏற்றலாம். எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த கோயில் தான் இருக்கணும் அப்படிலாம்லாம் கணக்கு கிடையாது. எந்த கோயிலாக இருந்தாலும் நினச்சி போயிட்டு அந்த ஒரு 4.5 எல்லாம் விளக்கு ஏற்றிடணும். ஆமாம், கோயில் திறந்துருவாங்க. பொதுவாகவே மார்கழியில் தெரியும் இல்லையா, இப்போ எல்லா கோயிலுமே பாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க, 4 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. நம்ம ஒரு 4.5 மணிக்கு இல்லை கொஞ்சம் முன்னே போயினா தான் 4:30 5 முடிச்சிடணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்குள்ளே விளக்கு ஏற்றிட்டு வந்துடணும். அப்படி இப்போ நமக்கு அங்கே போகிறதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் இல்லைன்னா வீட்லேயே வந்து சாமி ரூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துட்டு பூவெல்லாம் வாங்கி வச்சு வீட்டில் விளக்கேற்றிக்கலாம். விளக்கேற்றி அவங்களுக்கு என்ன சாமியோ, குலதெய்வமோ இல்லை லக்ஷ்மியோ இல்லை அம்மனோ முருகரோ விநாயகரோ யாரை வேணாலும் ஏதோ ஒரு சுவாமியை நினச்சி விளக்கேற்றிட்டு வரணும். குளிச்சுட்டு அவ்வளோதான், நைட்டிலாம் போட்டு ஏற்றக்கூடாது பெண்களாக இருந்தால். ஆண்களாக இருந்தால் வேட்டி கீரி கட்டிக்கணும், ஏற்றணும், ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கூடாது. ஏன்னா இப்போ பூஜைக்குன்னு ஒரு மரியாதை, வஸ்திரம் கணக்கு இல்லை, ஒரு மரியாதைன்னு இருக்கு இல்லையா, அந்த மரியாதை நிமித்தமாக அந்த விஷயங்களை இப்படி செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த காரியங்கள் இதே தான், எதுலேயும் மாற்றம் தேவையில்லை, இதே தான் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான் நம்ம வேண்டிக்கணும். ஆனால் ஒரே விஷயத்தை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் 5 பிரச்சனையும் வேண்டக்கூடாது. ஆமாம், கல்யாணமாக இதுதான். கடன் பிரச்சனையா, எனக்கு இதே மாதிரி விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு கடன் தீரணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்க வேண்டியதான், சங்கல்பம் அப்படி தான் வைக்கணும். இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிக்கணும், விளக்கை ஏற்றணும், வேண்டிக்கணும். இல்லை கோயிலுக்கு போகணும், கோயிலில் கேட்டு வந்துடணும். இப்போ பொண்ணு ஊரில் இருக்குது, அந்த பொண்ணுக்காகங்கன்னா இருக்கிறவங்க செஞ்சுக்கலாம், யாரும் செய்யலாம். 90% சம்மந்தப்பட்டவங்க செய்யணும், சம்மந்தப்பட்டவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்களை சார்ந்தவர்கள் செய்யலாம், கணவனுக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவன் செய்யலாம், அம்மா அப்பா செய்துக்கலாம். இப்படி இவங்க யார் வேணாலும் அந்த தீபங்களை செய்யறது உண்டு. காலையில செய்யறது தான் சிறப்பு, காலையில தான் செய்யணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, வாசல் தெளிச்சு கோலம் போடாம இதை செய்தா பலன் கிடைக்காது. ஆமா, அதுதான் முக்கியம். அதை பண்ணிட்டு தான் இங்கே செய்யணும். எந்திரிச்சு குளிச்சுட்டு சில பேர் கோலம் இதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க, ஆனால் குளிச்சுட்டு கோலத்தை போட்டு இங்கே வந்து நம்ம வேலைக்கேற்றி கும்பிட்டுற வேண்டியது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம கோலம் போட்டுட்டு தான் இந்த மார்கழினாலுமே கோலம் தான், அது முக்கியம். தேவர்கள்லாம் வருவாங்க, நம்ம என்ன இதை பற்றி வீடியோவில் நான் சொல்கிறேன், ஏன் முதல்ல கோலம் போடுறோம், அது என்ன தெளிக்கணும், தனி தெளிக்கிறதுலையும் சில கணக்கு வழக்குகள் இருக்குது, அந்த மாதிரி பண்ணி எப்படிலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம அர்த்தத்தில் பார்க்கலாம். நம்மளுடைய பிரச்சனை தீர்றதுக்கு இதுதான் கரெக்டு. இப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த 30 நாள் விளக்கேற்றிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிட்டேன் விரதம்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம், இதெல்லாம் முடிச்சுட்டு சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாலும் தான் சாப்பிட்டுக்கலாம், விரதம்லாம் இருக்க வேண்டாம். சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிறது மட்டும்தான் விரதம். சீக்கிரம் எழுந்து தீபம் போட்டு வேண்டுதலை, அவ்வளோதான் அவ்வளோதான். தலைக்கு குளிக்கணும், பெண்கள் கண்டினியூவாக குளிக்க முடியாதுன்றதுனால தலைக்குனால பரவாயில்ல, உடம்பு குளிச்சுட்டு தண்ணி தெளிச்சுக்கணும், தலைக்கு மட்டும் ஒரு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம போய் வேலையை பார்க்க வேண்டியதுதான். இதை பண்ணாலே போதும், நமக்கு வேண்டுதல் காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ரொம்ப ஒரு அருமையான தகவல். எல்லாருக்கும் நிறைய வேண்டுதல் நிச்சயமாக இருக்கும், அது நிறைவேறத்துக்கு ஒரு அருமையான மாதமாக இந்த மார்கழி. மார்கழின்றது அவ்வளோ சிறப்பு. நான் இன்னும் நிறைய இருக்குது என்னென்ன மாதிரி விஷயங்கள்ன்றதெல்லாம் இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். கோலம் போடுறது ஏன் கோலம் போடுறோம், தண்ணி தெளிக்கிறது என்ன மாதிரி கோலம் போடணும், ஆமாம் பெண்கள் எப்படி போடணும் அப்படிங்கிறது ஆண்களும் போட்டுக்கலாம், எல்லாமே ஒரு ஒரு விரிவான அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து கொடுப்போம். இந்த மார்கழி மாதம் வந்து நல்ல ஒரு பயனுள்ள மாதமாக வந்து மாற்றிக்க வேண்டியது மக்களுடைய வேலை. அது நீங்கள் ஒரு அற்புதமான தகவல் குருஜி கொடுத்துருக்காங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும்
பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா குருஜி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்து நம்ம கோலத்தை பத்தி பார்ப்போம் அடுத்த வீடியோல. இந்த தகவல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.